சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சில பேருக்கு வாயில சனி, சில பேருக்கு அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸால சனி அப்படின்னு சொல்லலாம். எஸ், நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா யூடியூப் ஃபேம் டிடிஎஃப் வாசன் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இவர் ஒரு ரைடரா தன்னோட கெரியரை ஆரம்பிச்சு அதை வச்சு பயங்கரமா சீன் பண்ணி யூடியூப்ல பயங்கரமா ஃபேம் ஆயிட்டாரு. இவரோட ஃபேம் இப்ப எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கு அப்படின்னா ஒரு படத்துல நடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு. அண்ட் எஸ், இவர் இப்போ மஞ்சள் வீரன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க கூட ரிலீஸ் பண்ணி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த டைம்ல டிடிஎஃப் வாசன் ஆஸ் யூஷுவல் கோலாரா ஒரு வேலையை பார்த்திருக்காரு. அந்த கோலாரான வேலை என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலுமே பைக்கை வச்சு பல ஸ்டன்ஸை ட்ரை பண்ணுவாரு. அந்த ஸ்டன்ஸை பார்க்குற எல்லாருக்குமே அந்த அளவுக்கு பயமா இருக்கும். எப்படா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாலும், ஏ இதெல்லாம் ரொம்ப தப்புடா, பயங்கர ரிஸ்கா பல வேலைகள் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதை பத்திலாம் கவலைப்படுறவரா டிடிஎஃப் வாசன் கிடையவே கிடையாது. ஆஸ் யூஷுவல் பைக்ல பயங்கர ஸ்பீட்ல போறது, ஸோ என்ன பண்ணாலும் நான் தான்ப்பா கெத்து அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடோட அலைஞ்சதோட விளைவுதான் ஆல்ரெடி அவர் பல கேஸ்ல மாட்டியிருந்தாரு அவரோட பைக்கை வச்சு பண்ண ஸ்டண்ட்டுக்காக. இப்போ என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டா வீலிங் பண்றேன்னு ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப விபரீதமா முடிஞ்சு காஞ்சிபுரம்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் டிடிஎஃப் வாசன் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு. அவர் பண்ண இந்த விஷயத்தினால அவர் மேல 3 கேஸ் போட்டது மட்டும் இல்லாம இன்னும் 2 கேஸா இப்போ போலீஸ் போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லே வச்சு அவரை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. சில பேர்லாம் இவரோட ஆக்டிவிட்டிஸை பார்த்து இவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கப்பா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க, ஸோ நம்ம எந்த விஷயத்தை எப்படி பண்றோம், எப்போ பண்றோம் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம பண்ற விஷயம் சரியா தப்பா அப்படின்றதுக்கான பலன்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சும்மா சொல்லல. ஸோ டிடிஎஃப் வாசனோட விஷயத்துல அது ரொம்ப அழகா தெளிவா புரியுது அப்படின்னு தான் சொல்லணும். டிடிஎஃப் வாசனோட இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேரண்ட்ஸ் இவரோட வீடியோ எல்லாம் பார்த்து ஐயோ நம்ம பசங்களும் இப்படி கெட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயந்துட்டு இருந்த டைம்ல தான் அவருக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் இல்லாம அவரை காஞ்சிபுரம்ல வச்சு போலீசார் கைதும் பண்ணிருக்காங்க. சோ மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.